ஏதோ பொள்ளாச்சிக்கு வந்து அவுடோர் லொக்கேஷன் வந்து சினிமா ஷூட்டிங் வந்த மாதிரி கண்ணு கெட்டின வரைக்கும் பசுமையா. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரப்பில் போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பம்ப் செட்டும் இருக்குது. அதனால் அங்கே சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். நல்லா பெரிய கிணறு ஒன்று இருக்குது இங்கே. எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் இந்த லொக்கேஷனுக்காகவே சூப்பராக சாப்பிடலாம். எடுத்தோடனே பட்டை தான் வருது, பட்டை சாப்பிட்றியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாங்கள் மகாபலிபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களெல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். லாக்டவுனுங்கிறதுனால எல்லாம் க்ளோஸில் இருந்தால் கூட வெளியிலேருந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பீச்சுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டுருக்கோம். வீட்டுக்கு ரிட்டன் ஆகிற சமயத்தில் ஓகே ஒரு லஞ்ச் வாங்கியே பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் லஞ்சும் வாங்கிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு தானடா போகிற, இதில் என்னடா கண்டென்ட் இருக்குது அப்படின்னு என்னை திட்டாதீங்க. ஆக்சுவலாக நாங்கள் மகாபலிபுரம் வர்ற வழியில் ஒரு சூப்பரான லொக்கேஷன் பார்த்தோம். நாங்கள் பிரியாணி கடையில் வாங்கினோன்னே எங்களுக்கு ஞாபகம் வந்தது அந்த லொக்கேஷனில் போய் உட்காந்து சாப்பிட்ணுங்கிறது தான். அதை உங்களுக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வாங்க இப்போ நாம் அங்கே போகலாம். நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருந்த டயத்தில் ஒரு அழகான ஒரு மயில் ஒன்று நின்றுட்டுருந்தது. இப்போ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கி நாங்கள் அங்கே போகிறோம். நாங்களும் அந்த மயிலை விடாமல் சேஸ் பண்ணோம். எப்படியாவது பக்கத்தில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் நாங்கள் வந்தோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது போய் மறைஞ்சிக்கிட்டு நாங்கள் அந்த காட்டுக்கு போனால் அங்கேருந்து அது வேறு சைடு போகுது, மறுபடியும் அங்கேருந்து இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டே இருந்தது. கடைசி வரைக்கும் நம்ம பக்கத்தில் போய் அதை ஷூட் பண்ணவே முடியல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வெண்டைக்காய் செடி. இது இங்கேருந்து நம்ம வெண்டைக்காயும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக மகாபலிபுரத்துலேருந்து திருப்போரூர் வழியாக அனுமந்தபுரம் வந்து உள்ளுக்குள்ளார நம்ம போயிட்டுருக்கோம். எஸ்பி கோயில் நோக்கி போயிட்டுருக்கோம். போகிறப்ப இடையில லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதை பாருங்கள், ஏதோ பொள்ளாச்சிக்கு வந்து அவுடோர் லொக்கேஷன் வந்து சினிமா ஷூட்டிங் வந்த மாதிரி கண்ணு கெட்டின வரைக்கும் பசுமையாக ஹில்ஸ் பேக்ரவுண்டில் செமையாக இருந்தது. பார்த்தா இங்கே பக்கத்தில் ஒரு பம்ப் செட் இருந்தது, அதனால் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அங்கே போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மயில் வந்து நிறைய இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக மகாபலிபுரம் போகும்போதே மயில் வர்றதை பார்த்தோம். இப்போ திரும்ப ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரப்பில் போயிட்டு பாருங்கள். இந்த பக்கமும் ஒரே க்ரீனரிஸாக ஒரே நெல் வயல், இந்த பக்கமும் வயல்தான், எல்லா பக்கமும் பசுமையாக இருக்குது பாருங்கள். சூப்பரான லொக்கேஷனாக இருந்தது. அது நமக்கு பிடிச்ச மாதிரி பம்ப் செட்டும் இருக்குது. அதனால் அங்கே சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். என்னென்னா வரும்போது திருப்போரூரில் வந்து பிரியாணி கிடச்சிது. அது இன்னொரு கடை, நம்ம ஊர் கடையா ஏதோ கிளப் கடையா ஏதோ பேர் இருந்தது. நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். பில்லு இருக்குது. அங்கே வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியாச்சு. ஆக்சுவலாக வாங்கிட்டு வீட்டில் தான் போய் சாப்பிட்லான்னு வாங்கிட்டு போனோம். இந்த லொக்கேஷனை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சு. நம்ம இங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மனசு மாறி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறு இருக்குது. டேங்கப்பா, மீன்லாம் கூட இருக்குது பாருங்கள். அது என்ன ஃபிஷ்? அது கேட் ஃபிஷ். நல்ல பம்ப் செட்லாம் இருக்குது, யாரும் காணோம், நம்மளை யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்துருக்கோம். அதை பாருங்கள்,
பம்ப் செட் சூப்பரா இருக்கு. இத பார்த்தோன்னே நம்ம பொருட்கள குளிக்கணும் போல இருக்கு. இப்ப எங்க குளிக்கிறது? செம போர்ஸ் தண்ணி ரொம்ப நாளாச்சு. ஏய் இதை குடிச்சிக்கா, அங்க பாருங்க அதுங்க ரெண்டு பேரும். பசங்களா வராதிங்க, பயமே கிடையாது ரெண்டு பேருக்கும். இந்த பக்கமா வாங்கலண்ணா, இந்த பக்கம். இப்ப நீட்டா கை காலெல்லாம் மூஞ்செல்லாம் கழுவியாச்சு, ரெடி ஆயாச்சு, பிரியாணி சாப்பிட வேண்டியதுதான். வாங்க வருவா, நீங்க வந்து மூஞ்செல்லாம் கழுவிங்க, கை கழுவிக்கிங்க. பார்த்து பிரியாணி போயிடாதீங்க மாமா. மயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தில சரௌண்டிங்கும் ஒரே சவுண்டா இருக்குது. மாத்தி மாத்தி ஒரு சைடு சவுண்ட் கொடுக்குது, அப்புறம் இன்னொரு சைடு சவுண்டு, வெவ்வேறு சைடு இருக்கிற மயில்லாம் ஒரு மயில் சத்தம் போடுறத வச்சு எல்லாம் சத்தம் போடுது. நமக்கு அதுவே வந்து இப்படி ஒரு நேச்சர் எஃபெக்ட் வந்து ரொம்ப நாளாச்சு. நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போக வேணாம் போட்டுருக்கு, இங்கே வந்துடலாம் போட்டுருக்கு டூரு. கண்டிப்பா பிரியாணி வாங்கிட்டு இருக்கோம், எப்படி இருக்குன்னு தெரியல. பிரியாணி எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் இந்த லொக்கேஷனுக்காகவே சூப்பராக சாப்பிடலாம். இந்த இடத்த பார்த்தாச்சு, இன்னுமே மாதத்துக்கு ஒரு தடவை இந்த லொக்கேஷன் நம்ம வந்துடணும். நீங்களும் கண்டிப்பாக இந்த லொக்கேஷன், அதாவது இதுக்காகவே வாங்கினீங்க. நீங்க மகாபலிபுரம் போறதா இருந்தா நேரா ஜிஎஸ்டில சென்னையில இருந்து வரதா இருந்தா தாம்பரத்தை தாண்டி சிங்கப்பெருமாள் கோயில் வந்துருங்க. சிங்கப்பெருமாள் கோயில் இருந்து அனுமந்தபுரம் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அங்க கட்டாயி உள்ளுக்குள்ளார வந்தீங்கன்னா நேரா வந்து இது அனுமந்தபுரம் வழியா திருப்பூர் போற ரோடு. சூப்பரான ரோடும் சூப்பரா இருக்கு, லொகேஷன் செமையா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். வாங்க, எடுத்தோடனே பட்டை தான் வருது, பட்டை சாப்பிடியா? முட்டையும் பாருங்க. இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்றது முக்கியம் இல்லை, இந்த மாதிரி காத்தோட்டமா சாப்பிடுறது. இத எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நீட்டா கிளீனா இவங்க எப்படி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரியே வச்சுட்டு கிளீன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம போகணும். இந்த பசங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பாத்துறேன். பிரியாணி இன்னும் சூடா தான் இருக்கு, சூடு ஆறல. பிரியாணி நல்லதான் இருக்கு. என்ன அந்த கடை பேர் பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருந்தது. நம்ம ஊர் கிளப்பு கடையா என்னமோ இருந்தது, கிளப்பு கடை சொல்லுவாங்கல்ல. தம்பி இந்த ஆவாங்க, மிளகா சாப்பிட்டு பாப்போம். தம்பி ஆவாங்க. நாம மகாபலிபுரத்துலேருந்து இன்னைக்கு மகாபலிபுரம் வேறொரு பிளானோட வந்தோம். ஆனா எந்த பிளானுக்கு வந்தோமோ அதை விட ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கூட சொல்லலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை விட இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்னால் அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக 100% இதை சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான லொக்கேஷனு. பொதுவாக பொள்ளாச்சி பக்கம்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் ஹிந்தி சினிமா நிறைய பேர் பொள்ளாச்சி பக்கத்தில் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து லொக்கேஷன் சூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்ன, இந்தமாரி பசுமையான வயல்வெளிகள், பேக்ராப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மலை. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக வரும்போதே பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்தது இந்த ரோடு, ரொம்ப சீனிக்காக இருந்தது டிரைவ் பண்ணி வர்றதுக்கே. ஸோ இதுக்காகவே மந்த்லி ஒன்ஸ் இந்த ரூட்டில் போயிட்டு வரலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. ஸோ நீங்களும் சென்னை பக்கத்தில், சென்னையிலேயோ சென்னை பக்கத்துலேயோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3:30, இப்போ தான் லஞ்சு. நாங்கள் பிரியாணி அங்கேயே வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம்.
வாங்கி சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி. இந்த மாதிரி ஒரு சூப்பர் லொக்கேஷனில் போர் செட்டோட போர் செட்டில் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாகிடுச்சு, குளிக்கணும் போல இருந்தது. பட் குட்டி போர் செட்டு, நாங்கள் வீட்டிலேருந்து டவல் கோல்ல இதெல்லாம் எடுத்துகிட்டு வரல ட்ரெஸ்லாம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு மூஞ்சி மட்டும் கழுவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்காந்து சூப்பராக நல்ல காத்தோட்டமாக சாப்பிட்டோம். சாப்பிட்டோன்னா அவர் வேற எங்களுக்கு இளநி பறித்து கொண்டு வந்து கொடுத்துட்டார் ஓனர். என் ஒய்ஃபு கேட்டாங்க, இங்கெல்லாம் வந்தால் ஐயோ நம்ம உட்காந்து சாப்பிட்றமே திட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல போகிறாங்க, வேண்டாம் வேண்டான்னாங்க. நான் சொன்னேன், கிராமத்தில் உள்ளவங்களாம் அப்படி சொல்ல மாட்டாங்க, ரொம்ப நல்ல டைப்பு, சிட்டியில் உள்ளமாரி கிடையாது, அதனால் பயப்படாத வா, நமக்கு விசா உபசரிப்பாங்க, இன்னும் ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்க, நீ வேணா பாருன்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டு வந்தேன். நான் சொன்ன மாரி அவர் ஏதாவது தண்ணிக்குன்னு கொடுத்து உபசரிப்பாருன்னு பார்த்தா இளநியே கொடுத்துட்டாரு. இன்னும் என்ன சொல்லுங்க, போய் கட்டி எடுத்துகிட்டு வந்து தரேன்னாரு. இல்லை வேண்டாங்க, உங்கள் அன்புக்கே போதும், இல்லை வேணாம் வேணா நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி ஒரு நாலு இளநி பறிச்சு எங்கள் கையில் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் ஒரு உண்மையிலே வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. பாருங்கள், நல்ல சூப்பரான இளநி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு இடமும் கொடுத்து சாப்பிட்டு போகிறப்ப தாம்பூலம் போய் கல்யாணத்துக்கு வந்துட்டு தாம்பூலம் போய் கொடுக்குற மாரி தாம்பூலத்தில் தேங்காய் போதெல்லாம் இளநி கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸோடு நாங்கள் போகிறோம். நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் எவ்ரி மந்த்து, எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கே. இப்படி ஒரு லொக்கேஷனுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அதனால் இன்னுமே வாரத்துக்கு இல்லை, சாரி மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டிலேருந்து சாப்பாடு புளியோதரை கட்டு சோறை கட்டிட்டு வந்து இங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இன்னும் சொல்லப்போனால் டவல் எடுத்து வந்து குளிச்சிடலாம் இங்கேயே கூட. ஸோ அதனால் ஒரு பெரிய கிணறு இருக்குது, அது ஒன்று தான் இங்கே கேஃபலாக இருக்கணும் கழிச்சு இந்த சைடுவா. ஸோ அதனால் உங்களுக்கு இதெல்லாம் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். இந்தமாரி இளநி கிடைக்காட்டினாலும் வேறு ஏதாவது ஒன்று கிடைக்கும், அதை வச்சு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.